நண்பருக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமை பெரியோர்களே, இந்த பிரச்சார பயணத்தை இங்கே ஒருங்கிணைத்து நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, புளியகுளம் கழகத்தினுடைய தோழர் பூவேராவர்களே, ரகுநாத் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் மருத்துவர் தோழர் மாணிக்கம் அவர்களே, அனைத்து கிறிஸ்துவ மக்கள் ஒருங்கிணைப்பு நல அமைப்பினுடைய தலைவர் கோவை சிஎம் ஸ்ரீபன்ராஜ் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே உரை நிகழ்த்தி விடைபெற்றுச் சென்றிருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் உள்ள நண்பர்களே, தோழர்களே, வியாபார பெருமக்களே, தொழிலாளர் தோழர்களே, இப்பகுதி வாழ் அனைத்து கட்சி பெரியோர்களே, எந்த கட்சியில் இருந்தாலும் கட்சி நிலைகளை எல்லாம் கடந்து சொல்லப்படுகின்ற கருத்தின் தன்மைகளை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நடுநிலை உணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பிலே நன்றி கலந்து வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர்களே, கடந்த ஒரு மாத காலமாக வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு என்கிற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இந்த பரப்புரை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 கூட்டங்கள் என்கிற அளவில் திட்டமிடப்பட்டு இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனுடைய ஒரு பகுதியாக இங்கே உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய, சந்தித்து கருத்துக்களை பரிமாறக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கின்றோம். இது ஒரு பொதுக்கூட்டம் போல அல்லாமல் அதிகபட்சம் ஒரு அரை மணி துளிகளிலே நிறைவு பெறுகிற காரணத்தினாலே, அடுத்தடுத்து நாங்கள் பல்வேறு ஊர்களிலே இதை போன்ற பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிற காரணத்தினாலே நீண்ட நேரம் எங்களுடைய கொள்கைகளையோ அல்லது இந்த பிரச்சார பயணத்தின் நோக்கங்களையோ விலக்கி பேசுவது என்பது இயலாது. எனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னதைப் போல எங்களுடைய தோழர்கள் இங்கே ஒரு துண்டறிக்கையை கொண்டு வருகிறார்கள். அருள் கூர்ந்து அந்த துண்டறிக்கையை வாங்கி தயவு செய்து படியுங்கள். உங்களுடைய பல்வேறு வேலைகளுக்கிடையிலே ஒரு 5 மணி துளிகள் ஒதுக்கி அந்த சுந்தரிக்கையை தயவு செய்து நீங்கள் படிக்க வேண்டும். அதை போலவே எங்களுடைய தோழர்கள் ஒரு புத்தகத்தை கொண்டு வருகிறார்கள். 10 ரூபாய் விலைக்கு வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு என்கிற தலைப்பில் ஒரு புத்தகம், வெறும் 10 ரூபாய். அந்த 10 ரூபாய் என்பது இன்றைக்கு என்ன மதிப்பு என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு தேநீர் கடையில் தேநீர் குடிப்பதற்கான மதிப்பு தான் 10 ரூபாய். எனவே லாப நோக்கம் இல்லாமல் மக்களிடத்தில் இந்த கருத்து பரப்பப்பட வேண்டும் என்பதற்காக 10 ரூபாய் விலையில அந்த புத்தகத்தை அருள் கூர்ந்து கொடுத்து வாங்கி படியுங்கள். நீங்கள் படிக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, எனக்கு புத்தகம் படிக்கிற பழக்கமெல்லாம் கிடையாது என்று நினைத்தாலும் சரி, அந்த புத்தகத்தை ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்கி ஓரமாக போடுங்க, அது பாட்டு கிடக்கட்டும். அதை தேடி பிடித்து உங்கள் வீட்டிலோ அல்லது நிறுவனங்களிலோ போட்டு விடுங்க. அதை தேடி பிடித்து யாராவது எடுத்து படிப்பார்கள். வாசிக்கிற பழக்கம் இருப்பவர்கள் படிப்பார்கள். அப்படி படிக்கும் பொழுது இந்த கருத்துக்களை தெரிந்து கொள்வார். ஏனென்றால் நம்முடைய நாடு மிக மோசமான நிலையிலே மத்திய அரசால் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுகிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை நாங்கள் பல்வேறு காலங்களிலே செய்திருக்கிறோம். ஒவ்வொரு காலத்திலும் ஏதோ இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கு, பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கணும், மத்திய அரசை எதிர்க்கணும், மோடியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி இருந்த பொழுதும் நாங்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு என்கிற பரப்புரை பயணம் என்பது அருமை நண்பர்களே, 1980களில் இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு தளங்களில் நடத்தி கொண்டே இருக்கிறோம். அப்படி நடத்தி வந்ததனுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாடு பல்வேறு உரிமைகளை பெற்றிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், புதிய குளத்திலே இப்படி ஒரு 10 பேரை கூட்டி வைத்துக் கொண்டு இப்படி ஒரு பிரச்சார பயணம் செய்வதனாலே பெரிய மாறுதல் வந்து விடுமா, இவர்கள் இருப்பதே எண்ணிக்கையில மிக குறைவு என்று நினைக்கலாம். நண்பர்களே, இந்த கருப்பு சட்டைக்காரர்கள், பெரியார் தொண்டர்கள் தொடர்ச்சியாக இப்படி குரல் கொடுத்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு நரிமணம் பெட்ரோலுக்கு நாம் ராயல்டி பெற்றுக் கொண்டிருக்கிறோம், நெய்வேலி நிலக்கரிக்கு ராயல்டி பெற்றுக் கொண்டிருக்கிறோம், பழனி பொள்ளாச்சி ரயில் பாதையை பெற்றிருக்கிறோம். அதே போலவே நண்பர்களே, திண்டுக்கல் அகல ரயில் பாதை,
இதெல்லாம் என்னுடைய நினைவுல இருந்து ஏன் நான் சொல்றேன்னா, நான் சின்னஞ்சிறு பையனா கருப்பு சட்டை போட்டு போது நாங்க சோறுதான் எழுதின முழக்கம் அது. வஞ்சிக்கப்படும் தமிழா அடுத்து போட்டு சின்னஞ்சிறுவனா இருந்து கொண்டு எனக்கு பெரிய எனக்கு மூத்த கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க இரவு நேரத்துல சோறு எழுத்து எழுதுவாங்க. வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு எந்தெந்த விதத்துல தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது? நம்முடைய தமிழ்நாட்டுல பெட்ரோல் எடுக்கிறான் நரிமணத்துல. நம்முடைய தமிழ்நாட்டுல நாம் இன்றைக்கு ஏறத்தாழ 80 ரூபாய் கொடுத்து பெட்ரோல் வாங்குகிறோம். மத்திய அரசு சொல்லுது, மாநில அரசு வரி போடுது, அதை குறைச்சிக்க சொல்லுங்க அப்படிங்குது. ஏன் இவ்வளவு விலை விற்கிறது? பாகிஸ்தான்ல இவ்வளவு விற்கிறது, பாகிஸ்தான்ல 35 ரூபா 40 ரூபா விற்கிறது, இங்கே ஏன் இவ்வளவு விற்கணும் அப்படின்னு கேட்டா, இது மாநில அரசுடைய வரி அதிகமா இருக்கு, அதனால மாநில அரசு குறைக்க சொல்லுங்க. நம்முடைய மாநிலத்திலே பெட்ரோல் விலை இருக்கும் போது நாம அதை எடுத்து மத்திய அரசுக்கு கொடுத்துட்டு நாம 80 ரூபாய்க்கு வாங்கணும். நாகை மாவட்டம் நரிமணம் என்கிற ஊரிலே பெட்ரோல் கிணறுகள் தோண்டப்பட்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த நரிமணம் பெட்ரோலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து எடுக்கிற பெட்ரோலுக்கு ராயல்டி கொடுக்கறது இல்லை, ராயல்டி கொடுக்கல யாரும். பல்லாண்டு காலமா எடுத்துக்கிட்டு இருந்தான். இன்றைக்கு நாகை மாவட்டத்தில் திருவாரூர் பகுதியில் உள்பகுதியில் போய் பாத்தீங்கன்னா தெரியும், கொல்லிவா பிசாசுன்னு சொல்லுவான். ஒரு காலத்துல சதுப்பு நில காடுகள்ல இதை போல வயல்வெளிகள்ல தானா தீ பிடிச்சி அது பாட்டுக்கு எரிஞ்சுட்டு இருப்பாருங்க. அதை கொல்லிவாய் பிசாசுன்னு ஒரு காலத்துல நடந்துட்டு இருந்தோம். இப்ப அது கேஸ், அதுதான் பெட்ரோல். அந்த பெட்ரோல் எடுக்கப்பட்டு மூடப்படாத அந்த கிணறுகள் மேல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய கூம்பு வடிவ குழாய் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த குழாய்க்கு மேல பாத்தீங்கன்னா நெருப்பு எப்ப போதாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நாகை திருவாரூர் பகுதியில் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த நெருப்பு விடாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பெட்ரோல் கீழே இருக்கக்கூடிய அந்த இயற்கை எரிவாயு பெட்ரோல் தீர்ற வரைக்கும் அது எரியும். பல்லாண்டு காலமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ணா சமாதியில எப்படி ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறதோ அதை போல எரிந்து கொண்டே இருக்கும். அந்த நரிமணம் பெட்ரோலை பல ஆண்டு காலமாக எடுத்துக் கொண்டிருந்தார்கள், நமக்கு ராயல்டி கொடுக்கல தமிழ்நாடு அரசுக்கு. இதுதான் ராயல்டி. ராயல்டினா ஒரு குறிப்பிட்ட தொகை, உன்னுடைய மண்ணில இருந்து இந்த பொருளை நாங்க எடுத்திருக்கிறோம், அப்ப அதுக்கு உண்டான தொகையை கொடுக்கணும். கொடுக்கல. அதே போல நண்பர்களே, நெய்வேலியில நிலக்கரி சுரங்கத்தை தோண்டினாங்க மத்திய அரசு. தன் கணக்கில் நிலக்கரி மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி மத்திய அரசு நிறுவனம் அது. தன் கணக்கில் எடுக்கிறான் தோண்டி. ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்களே, பிரஸ் காலனி என்கிற பெயரால 133 ஏக்கர் நிலத்தை நம்ம ஆளுங்க கொடுத்துருக்கிறாங்க, இன்னைக்கு மத்திய அரசு அதை கொண்டு போகும்போது நாசிக் என்கிற இடத்திற்கு என்று சொல்லி, அதே போல 100 ஏக்கர் நிலத்தை நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்காக கொடுத்த மக்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு வேலை கொடுக்கணும், அந்த மக்கள் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துல அரசு வேலை கொடுப்போம்னு சொல்லிதான் அவங்க கிட்ட நிலம் வாங்கினாங்க. இழப்பீடு தொகையை உயர்த்தி தரணும் சொல்லிதான் நிலம் வாங்கினாங்க. இன்னைய வரைக்கும் நிலம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கையகப்படுத்துறாங்க. ஆனால் உரிய இழப்பீடு தொகை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல ஒருவருக்கு அரசு வேலை என்பதும் கிடையாது. முழுக்க முழுக்க வடமாநிலத்துக்கு அந்த நெய்வேலி நிலக்கரி பல ஆண்டு காலமாக மத்திய அரசு எடுத்துக்கொண்டே இருந்தது, நமக்கு ராயல்டி கிடையாது. அப்ப இதையெல்லாம் ஒரு காலத்துல கருப்பு சட்டைக்காரர்கள் பெரியார் தொண்டர்கள் ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணணும், எழுதணும், நெய்வேலி நிலக்கரிக்கு ராயல்டி கொடு தமிழ்நாட்டுக்கு, நரிமணம் பெட்ரோலுக்கு ராயல்டி கொடு தமிழ்நாட்டுக்கு, நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்காக நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலையை கொடு, திண்டுக்கல் அகல ரயில் பாதையை உருவாக்கு, பொள்ளாச்சி பழனி ரயில் பாதையை உருவாக்கு, இன்னும் பல்வேறு ரயில்வே திட்டங்கள் கிடப்பில கிடக்கிறது அதெல்லாம் நிறைவேற்று, மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு உள்ளவருக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் இவ்வளவு குறைச்சு கொடுக்கற இதெல்லாம் கொடுன்னு சொல்லி பல ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வந்திருக்கிறோம், பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறோம். அதனுடைய விளைவாக தமிழ்நாட்டுடைய உணர்வுகளை புரிந்த ஒரு பிரதமர் வந்தார், நெய்வேலி நிலக்கரிக்கு ராயல்டி கொடுத்தார், நரிமணம் பெட்ரோலுக்கு ராயல்டி கொடுத்தார். இன்றைய வரைக்கும் தமிழ்நாடு ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் வாங்குகிறது நரிமணம் பெட்ரோலுக்கு ராயல்டியா, நெய்வேலி நிலக்கரிக்கு ராயல்டி வாங்குது இன்றைக்கு தமிழ்நாடு. நமக்காக ஒரு பிரதமர், தமிழ்நாட்டின் குரல் என்னவென்று கேட்பதற்காக ஒரு பிரதமர் வந்தார். பல ஆண்டு காலமாக நாம் போராடினோம், மண்டல் கமிஷனை அமலாக்கு, மண்டல் கமிஷன் அமலாக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசுடைய வேலை வாய்ப்புகளிலே இடஒதுக்கீட்டு உறுதி செய். ஏறத்தாழ 80 விழுக்காடு இருக்கிற மக்களுக்கு, 80% இருக்கிற மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு மிக மிக குறைவு. இந்த மிக குறைவான போக்கினால நீங்கள் பார்த்திருக்கலாம் மத்திய அரசு என்ன நடக்கிறது சொல்லி. மத்திய அரசுடைய ஊழியர்களாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களை எதிரிகளாகவே பார்ப்பாங்க. அது பொதுவா மத்திய அரசுல வேலை பார்க்கிறவங்க கிட்ட இருக்கு, நான் பார்த்திருக்கிறேன். சாதி பேதம் பாராதவர்கள் கூட மத்திய அரசு பணியில அஞ்சல் துறையில, அதே போலவே நண்பர்களே,
தொலைபேசி இலாக்காவில் ரயில்வேல வங்கித்துறையில இருக்கிறவங்க மத்திய அரசுடைய பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை எதிரிகளாகவே பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அம்பேத்கர் காலத்தில் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டு விட்டது. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்னா நம்மளுடைய இடத்தை இவங்க பிடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட விழுக்காடு என்பது மிக மிக குறைவு. அப்ப மீதி அவங்களுக்கு இருக்கிற 18 போக மீதி இருக்கிற 88 இடங்கள் இருக்குல்ல, 82 இடம் இருக்குல்ல, அந்த 82 இடங்களை பார்ப்பனர்கள் அபகரித்து இருக்கிறார்கள், உயர்சாதியினர் முன்னேறிய மக்கள் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இவர்களுக்கு தெரியாத காரணத்தினாலே, இடஒதுக்கீடு மத்திய அரசுடைய வேலை வாய்ப்புகள் நமக்கு இல்லாத காரணத்தினாலே தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் எதிரியா நினைச்சுட்டு இருந்தாங்க. இன்றைய வரைக்கும் கருதக்கூடிய அந்த போக்கு இருக்கிறது. அருமை நண்பர்களை, இதையெல்லாம் மாற்றி மத்திய அரசு பணியில 27% இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி, அது ரொம்ப ரொம்ப குறைவு, 27 என்பது நம்முடைய விழுக்காடு தொகை ஏறத்தாழ 80, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களை கணக்கெடுத்தா 70 விழுக்காட்டுக்கு மேல வரும். அப்ப வெறும் 27% இடஒதுக்கீடுக்காகவே நீண்ட நெடிய குரல் கொடுத்தோம். ஆக இதையெல்லாம் கேட்டு கவனித்து தமிழ்நாட்டின் குரலை மதித்து இதற்காக உத்தரவு போடுவதற்கு ஒரு பிரதமர் வந்தார் ஐயா, மாமனிதர் VP சிங். அந்த VP சிங் வந்துதான் மண்டல் கமிஷன் அமலாக்கினார், 27% இடஒதுக்கீட்டை நமக்கு கொடுத்தார், மத்திய அரசுடைய வேலை வாய்ப்பு இல்லை உறுதி செய்தார். அந்த VP சிங் வந்துதான் நரிமணம் பெட்ரோலுக்கு ராயல்டி கொடுத்தார். அந்த VP சிங் வந்துதான் அருமை நண்பர்களே நெய்வேலி நிலக்கரிக்கு ராயல்டி கொடுத்தார். அந்த VP சிங் ஆட்சி என்பது மிக மிக குறைந்த ஆண்டுகள் நடைபெற்ற ஆட்சி. அந்த குறைந்த ஆண்டுகள் ஆட்சியிலேயே தமிழ்நாட்டின் குரலுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்த ஒரே பிரதமர் யார் என்று கேட்டால் VP சிங் தான். அந்த VP சிங் எப்படி ஒழிக்கப்பட்டார் என்று சொன்னா, ராமனுக்கு கோவில் கட்டுவோங்கிற ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி காரணம் வடக்கே இருக்கிறவனோ ஏதேதோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டார் என்கிற வயிற்றுச்சல்ல, மண்டல் கமிஷனை அமலாக்கி விட்டார் என்கிற வயிற்றுச்சல்ல, ராமனுக்கு கோவில் கட்ட போறோம்னு கிளம்பி இருக்கிற கோவில் பத்தாது, இன்னொரு கோவில புதுசா உருவாக்குவோம், அந்த கோவிலும் பாபர் மசூதி இருக்கிற இடத்துல தான் கட்ட போறோம்னு சொல்லி கிளம்பி VP சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள். அண்ணா சொல்லுவார், வடவர்கள் நம்மவர்களும் அல்ல, அவர்கள் நல்லவர்களும் அல்ல. வடக்க இருக்கிறவன் நம்மவனும் இல்ல, அவன் நல்லவனும் இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா வடக்கே இருந்து ஒரு மனிதன் நல்லவனாக வந்தவர் VP சிங் தான். அந்த VP சிங்கை அழித்து ஒழித்து திட்டமிட்டு அவருடைய ஆட்சியை கவிழ்த்தார்கள் இதே பாரதிய ஜனதா கட்சியில். அதற்கு பிறகு நண்பர்களே எத்தனையோ ஆட்சிகள் நடந்திருக்கிறோம், ஒவ்வொரு ஆட்சியிலும் நாங்கள் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு இந்த பிரச்சாரம் எதற்காக கேட்டால், சமீபத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம், படித்திருக்கலாம், தொலைக்காட்சியை பார்த்திருக்கலாம், ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளித்தது நீட் தேர்வு என்கிற பெயராலே மாணவி அனிதாவை பச்சை படுகொலை செய்தார். அது தற்கொலை அல்ல, மரணம் என்று சொன்னால் அனிதாவுடைய மரணம் என்பது படுகொலை. அந்த படுகொலையை செய்தது மோடி, அதற்கு துணையாக இருந்தது எடப்பாடி. நீட் தேர்வு என்கிற பெயரால் ஒரு தேர்வை கொண்டு வந்தார், அந்த மாணவி இறந்து போகிறார். அதைத் தொடர்ந்து நாங்கள் இந்த பிரச்சாரத்தை முழு வீச்சோடு தமிழ்நாடு முழுக்க மீண்டும் துவக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு புதுவை மாநிலம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இந்த பிரச்சாரத்தை செஞ்சுட்டு வரோம். இந்த தேர்தல் பிரச்சாரம் அல்ல, எங்களுக்கு ஓட்டு கேட்டு வர்றதுக்காக அல்ல, எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்பதற்காக அல்ல, அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் அல்ல பெரியார் தொண்டர்கள், அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள். அந்த வகையில் அடுத்த தலைமுறை என்பது எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு 50-60 ஆண்டு காலத்திற்கு முன்பாக இந்த புளியகுளம் பகுதியிலேயே மொத்தமே ஒரு 2 டாக்டர் இருந்திருப்பாங்க, 3 டாக்டர் இருந்திருப்பாங்க. புளியகுளம் பகுதிக்கே ஒரு 2-3 டாக்டர்கள் தான் இருந்திருப்பாங்க. ஒட்டுமொத்தமா கோவிலுக்கே எடுத்துக்கிட்டா ஒரு 10 டாக்டர் தேர்வாங்க, 10 மருத்துவர்கள். அப்ப அவங்க எல்லாம் யாரா இருந்தாங்க, ஒரு 60-70 ஆண்டு காலத்திற்கு முன்பாக அத்தனை பேருமே பார்ப்பனர்கள், அல்லது பார்ப்பனர்களுக்கு அடுத்த படிநிலையில இருக்கக்கூடிய உயர் சாதியை சேர்ந்தவர்கள். அப்ப பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை, அதே புளியகுளத்தில் பாருங்க, இதே கோவையில எத்தனை டாக்டர், 100 மருத்துவர்கள். புளியகுளத்துல தெருவுக்கு 4 டாக்டர் இருப்பாங்க, அந்த 4 டாக்டர் ஒரே சாதியை சேர்ந்தவர் அல்ல. ஒரு 70 ஆண்டு காலத்திற்கு முன்பாக, 50 ஆண்டு காலத்திற்கு முன்பாக ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் மருத்துவராக வர முடியும். கேட்டா என்ன சொன்னா, அவங்களுக்கு தான் இந்த திறமை இருக்கு, அவங்களை தவிர வேற யாரும் படிக்க முடியாதுன்னா. பார்ப்பனர்களுக்கு தான் இந்த திறமை இருக்கு, அவங்க தான் படிக்க முடியும். பள்ளிக்கூடத்திலே சொல்லுவாங்க, பாரதியார் சொல்லுவாரு, ஆசிரியர் அவர் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மாணவர்கள் கல்வி கற்பதற்கு மாணவர்கள் வந்தா அந்த மாணவர்களை அடித்து அல்லது அன்பாலேயோ அவனுக்கு கல்வியை போட்டணும், ஒண்ணு அடிச்சு திருத்தணும் அல்லது அன்பால் திருத்தணும். இது இரண்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா,
ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்பாக நான் ஒரு 10 வயசா இருக்கு படிக்கிற காலத்துல, உனக்கெல்லாம் படிப்பு தான் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கும்பார். இப்படியே சொல்லுவாங்க மனம் ஊனப்படுத்துறது. படிக்க முதல் தலைமுறையா வரக்கூடியவனை மனம் ஊனப்படுத்துது. இத சாதாரணமா ரோட்ல போறவங்க சொல்லல, சாதாரணமா வீட்டுல இருக்கிறவங்க சொல்லல, நண்பர்களே ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, வாத்தியார்கள் சொல்லுவாங்க, உனக்கு படிப்பு வராது, நீ ஆடு மாடு மேய்க்கத்தான் ஆயிக்கு, உங்க அப்பாவை நாளைக்கு வர சொல்லு, நாலு மாடு வாங்கி கொடுக்க சொல்றேன், உங்க அம்மா வர சொல்லு, ரெண்டு பள்ளி விட்டு வாங்கி கொடுக்க சொல்லு, இப்படித்தான் சொல்லி வளர்ப்பார்கள். அங்க முடிச்சு வீட்டுக்கு வந்தோம்னா வீட்லயே அதுதான் நமக்கு பேச்சு. நம்ம பெத்த தாய் தகப்பனே அதான் சொல்லுவாங்க, உனக்கு படிப்பு யாராது, ரெண்டு பள்ளி விட்டு வாங்கி கொடுக்குற மேய்ச்சு வீட்டால நாலு பள்ளி விட்டு வாங்கி தர போறேன், உனக்கு படிப்பு வராது, ரெண்டு மாடு ஒன்னு வாங்கி மேய்ச்சு விட்டுரு, இப்படித்தான் பேசுவாங்க. இப்படி தட்டி முட்டி தான் நாம படிக்கிறோம். இப்படி முதல் தலைமுறையா படிக்க வந்தோம். ஏன்னா நம்ம தாத்தா படிப்பாளி இல்ல, நம்ம முப்பாட்டம் படிக்கல, நம்ம பெரிய திருக்குறள் வச்சிருந்தோம், சங்க இலக்கியம் வச்சிருந்தோம், எல்லாம் வச்சிருந்தோம், இடையில எங்க போச்சு? படிப்பறிவு இல்லாத மக்களா எப்படி ஆக்கப்பட்டோம்? எல்லாம் இருந்துச்சு நம்மகிட்ட, இலக்கியம் இருந்துச்சு, இலக்கணம் இருந்துச்சு, நீதி நூல் இருந்துச்சு, சங்க இலக்கியம் இருந்துச்சு, திருக்குறளை விட பெரிய அறிவான நூல் உயர்வான நூல் எதுவும் கிடையாதுங்கிறாங்க. இவ்வளவும் இருந்து கையெழுத்து போட தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டோம் பார்ப்பனர்களால. படிப்பு என்பதே அவர்களுக்கான ஏகமோக சொத்தா இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நண்பர்களே, பார்ப்பனர்கள் மட்டுமே மருத்துவராக கொண்டிருந்தார். இந்த 50 ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சியிலே, நீதி கட்சி ஆட்சியில், அதற்கு முன்பாக இந்த 50 ஆண்டு காலத்திற்கு முன்பாக வெள்ளைக்காரர் காலத்திலே நீதி கட்சி என்கிற ஒரு கட்சி அருமை நண்பர்களே இந்த தமிழ்நாட்டை ஆண்டத அந்த நீதி கட்சியுடைய உழைப்பாலே இன்றைக்கு இருக்கிற புளியகுளத்தில் மருத்துவர் எடுத்து பாருங்க, 20 மருத்துவர்கள் இருந்தா 20 மருத்துவர் 20 சமூகத்தை சேர்ந்தவரா இருப்பாங்க, ஒரே சாலையை சேர்ந்தவங்க இல்லை. இதுதான் சமூக நீதிங்கிறது. சமூக நீதி என்பது என்ன? 20 மருத்துவர் இருந்தா 20 பேர் 20 சமூகத்தை சேர்ந்தவரா இருப்பாங்க. கல்லர், மரவர், தேவர், வன்னியர், கவுண்டர், நாடார், செட்டியார், கோனார், யாதவர், முத்துராஜா, மோதலியார், பிள்ளமார், பல்லர், பறையர், அத்தனை சமூகத்தை சேர்ந்தவங்க மருத்துவர், அத்தனை சமூகத்தை சேர்ந்தவங்களும் இன்ஜினியர், அத்தனை சமூகத்தை சேர்ந்தவர்களும் வங்கி பணியில, அத்தனை சமூகத்தை சேர்ந்தவர்களும் அரசு பணியில, அத்தனை சமூகத்தை சேர்ந்தவர்களும் உயர்கல்வியில, இதுதான் சமூக நீதி. பரவலாக்கப்பட்ட ஜனநாயகம், எல்லா சமூகத்திலும் இருக்குமான வாய்ப்பு, எல்லா சமூகத்திலும் இருக்குமான முன்னேற்றம், இதை தமிழ்நாடு சாதித்து காட்டியது. சொன்னார எங்களுடைய அண்ணன் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள், தமிழ்நாட்டில் 48 மருத்துவக் கல்லூரி இருக்கு ஐயா, 24 அரசு மருத்துவக் கல்லூரியில இருக்கு. இந்த 50 ஆண்டு காலத்துல எவ்வளவு வளர்ச்சி, எவ்வளவு மாற்றம்! குஜராத்தில் எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்கு? 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் மோடி. 8 மருத்துவக் கல்லூரியோ 9 மருத்துவக் கல்லூரியோ இருக்கு. 3 முறை முதலமைச்சரா மோடி இருந்த இடத்துல 9 மருத்துவக் கல்லூரி. ராஜஸ்தான்ல எத்தனை மருத்துவக் கல்லூரி? மத்திய பிரதேசத்தில் எத்தனை மருத்துவக் கல்லூரி? இமாச்சல பிரதேசத்தில் எத்தனை மருத்துவக் கல்லூரி? அருமை நண்பர்களே, இன்னும் வடக்கே பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி ஆளுகிற மாநிலங்களிலே, மற்ற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களிலே எத்தனை கல்லூரி? வளர்ச்சி என்று சொன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இந்த திராவிட நாடு சொல்வது இந்த பகுதி இருக்கு பாருங்க. இதுதான் வடக்கை விட மிக அதிகமாக, மிக வேகமாக நாகரிகத்திலே, பண்பாட்டிலே, கலாச்சாரத்திலே, பழக்க வழக்கத்திலே அனைத்திலுமே வளர்ச்சி. நீங்க பார்த்திருக்கலாமே வடநாட்டில ரயில மேல கூறுகிற எல்லாருக்குமே உட்கார்ந்து போறாங்க. 2 ரயிலுக்கு இடையில இருக்கக்கூடிய இணைப்பு இருக்கு பாருங்க, 2 ரயிலுக்கு இடையில இருக்கக்கூடிய இணைப்பு, அந்த இணைப்புக்கு நடுவில் உட்காந்துட்டு போறா, உயிரை கையில குடுத்துட்டு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஏதோ திருவிழா நேரத்தில் இல்ல, அன்றாட நடக்குது. அவ்வளவு பேரு, ஒரு 2000 பேர் ஒரு ரயில்ல போலாம் அப்படின்னு இருந்தா 50,000 பேர் ஏறி உட்காந்துருக்காங்க. என்ன காரணம்? தமிழ்நாட்டில் ஏன் இல்லை? தமிழ்நாட்டில் கிராமங்கள் தோறும் பேருந்து வசதி இருக்கிறது, கிராமங்கள் தோறும் இதை போன்ற ஆட்டோ வசதி இருக்கிறது. வடக்க போய் பாருங்க, சாலை வசதி முறையா கிடையாது, சாலை வசதி கிடையாது, மின்விளக்கு வசதி கிடையாது, இதை போன்ற ஆட்டோ கிடையாது. நீங்க போய் பாருங்களேன், எங்க வேணாலும் டெல்லினா டெல்லி இல்ல இருக்கும், டெல்லியை தாண்டி ஒரு 40 கிலோமீட்டர் அந்த வெட்டிங்கன்னா கிடையாது. ஆனா நீங்க கோவை, இந்த மாநகர பகுதி கோவை எடுத்தா, கோவையிலிருந்து 100 கிலோமீட்டர் உள்ள கிராமத்துக்கு போனாலும் இங்க இருக்கக்கூடிய வசதியில சரிபகுதி இருக்கும். இதுதான் சமச்சீரான வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டில் நாம் பெற்றிருக்கிறோம். 50 ஏறத்தாழ 48 மருத்துவக் கல்லூரி இருக்கு நம்ம இடத்துல.
இந்த மருத்துவக் கல்லூரி இடங்களை அபகரிப்பதற்காக அருமை நண்பர்களே நீட் தேர்வை கொண்டு வந்து இவர்கள் வைத்தார். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், தமிழ்நாட்டு மாணவர்கள் தகுதி இல்லை, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு திறமை இல்லை, நாங்கள் அவங்களை தகுதிப்படுத்த போறோம், நாங்கள் அவங்களை திறமையாக்க போறோம். 1176 மார்க் வாங்கியிருக்கு அனிதா, நீங்க சொல்லுங்க, நீங்க மாநில பாடத்திட்டத்தில் 1176 மார்க், இதை விட தகுதியான மருத்துவரை நீட் தேர்வு உருவாக்கிருமா? 1176 மார்க் பிளஸ் டூல, இந்த 1176 மதிப்பெண் அந்த பெண் எந்த பாடத்திலே படித்தாரோ, அனிதா என்கிற அந்த மாணவி எந்த பாடத்திட்டத்தில் படித்தாரோ அந்த பாடத்திலிருந்து கேள்வி வைத்திருந்தால் நீட் தேர்வில் அவர் வெற்றி பெற்றிருப்பார். அனிதா நீட் தேர்வில் வெற்றி பெற முடியாமல் தூக்கு போட்டுக்கல, அனிதா நீட் தேர்வை பார்த்து பயந்து போய் செத்து போகல, அனிதா நீட் தேர்வு வேணாம், ஐயோ எனக்கு பயமா இருக்கு, அச்சமா இருக்கு, நான் எழுத மாட்டேன், எனக்கு புரியல அப்படின்னு சொல்லல. அவருக்கு தெரியாத பாடத்திட்டத்திலிருந்து கேள்வியை முன்வைக்கிறார். அனிதா படித்தது மாநில பாடத்திட்டம், ஆண்டுக்கு 16,00,000 மக்கள் பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிறாங்க, பரீட்சை எழுதுறாங்க. கடந்த ஆண்டு பிளஸ் டூ தேர்வு எழுதுறவங்க 16,00,000 பேர், ஒரு வருஷத்துக்கு 16,00,000 பேர் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிறாங்க. மாநில கல்வியில, அது தனியார் பள்ளியா இருக்கலாம், அரசு பள்ளியா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிறாங்க. வெறும் 6,000 பேர் படிக்கிறாங்க சிபிஎஸ்சியில, 6,000 பேர் பரீட்சை எழுதிருக்காங்க சிபிஎஸ்சியில. மாநில பாடத்திட்டத்தில் 16,00,000 பேர் எங்க பிளஸ் டூ பரீட்சையை சொல்றேன், சிபிஎஸ்சியில 6,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த 6,000 பேர் உயர்சாதி மக்கள், மேட்டுக்குடி மக்கள், சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய அளவுக்கு வசதி படைத்தவங்க, சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார பின்புலம் படைத்தவங்க, சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாடத்தை புரிந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரெண்டு தலைமுறையா மூணு தலைமுறையா படிச்சிருக்கிறவங்க, இப்படிப்பட்ட சிபிஎஸ்சி மாணவர்கள் பிளஸ் டூ பரீட்சை எழுதியது 6,500 பேர் என்னமோ. ஆனா மாநில பாடத்திட்டத்தில் பிளஸ் டூ பரீட்சை எழுதுறவங்க 16,00,000 பேர். இந்த 16,00,000 பேர் படிச்ச பாடத்திட்டத்தில இருந்து கேள்வி கேட்காம நீட் தேர்வுல சிபிஎஸ்சியில இருந்து கேள்வி கேட்கிறாங்க. சிபிஎஸ்சி இது எவ்வளவு பெரிய வஞ்சகம், இது எவ்வளவு பெரிய கொடுஞ்செயல், இது எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுக்கு துரோகம், இது எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டு மாணவர்கள் தலையில விழுந்த இடி. அதனாலதான் அனிதா செத்து போனார், அதனாலதான் அனிதா சாவுக்கு காரணம் மோடி என்று சொல்லுகிறோம், அதனாலதான் அனிதா சாவிற்கு காரணமாக துணை நின்றது எடப்பாடி அரசு என்று சொல்லுகிறோம். வீண் குற்றம் சுமத்துவதற்காக அல்ல, நமக்கு தெரியாத மொழியில, நமக்கு தெரியாத பாடத்திட்டத்தில், நமக்கு தெரியாத பரீட்சை எழுத வேண்டும் என்று சொன்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும், பிளஸ் டூ படிச்சுட்டு வர பிள்ளைங்க, நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, எதற்காக நீட் தேர்வு? நீங்க தமிழ்நாட்டை விட திறமையான மருத்துவர் எங்க இருக்காங்க? தமிழ்நாட்டை விட திறமை வாய்ந்த மருத்துவர்கள் வேற இந்தியாவில எந்த மாநிலத்திலையாவது காட்டுக்கிடி, எந்த மாநிலத்திலையாவது? நான் சவால் விட்டு கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள், வடக்கு அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, மோடி ஆட்சி கொடி கட்டி பறக்குது, வடக்க பூரா அப்படியே ஒசந்து போச்சு, தமிழ்நாடு ரொம்ப தாழ்ந்து போச்சு, தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லை, தமிழ்நாடு கெட்டு குடிச்சவனா போச்சுன்னு சொல்றானே, யாராவது சவால் விட்டு கேட்கிறேன், சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனைக்கு நிகரான ஒரு மருத்துவமனையை நீ உத்தரப்பிரதேசலயோ, ராஜஸ்தான்லயோ, மத்திய பிரதேசலயோ, குஜராத்லயோ, எங்க வேணாலும் காட்டு, நீ சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு நிகரான ஒரு மருத்துவமனை கிடையாது ஐயா, வடக்க எந்த மாநிலத்திலும் கிடையாது. சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஆபரேஷன் பண்ணி போறா, சென்னையில சிங்கப்பூர்ல இருந்து வர்றான், மலேசியால இருந்து வர்றான், இன்னும் அமெரிக்காக்காரன் தான் வரல, இங்கிலாந்துக்காரன் தான் வரல, மற்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேர் வராங்க. பாகிஸ்தான்ல இருந்து நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக நீங்க பார்த்திருக்கலாம், பாகிஸ்தான்ல இருந்து ஒரு சின்னஞ்சிறு குழந்தையை கொண்டு வந்து 3 வயது குழந்தை இருதய மாற்று அறுவை சிகிச்சை சென்னையில பண்ணிட்டு போறாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு வசதி தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. மற்ற அத்தனை மாநிலங்களும் 6 மருத்துவக் கல்லூரி, 7 மருத்துவ, 10 தாண்டல 10 கிடையாது, இரட்ட இலக்கத்திலே மருத்துவக் கல்லூரி கிடையாது, தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆக தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிக மருத்துவர் ஆகிறார்கள், வடநாட்டு மாணவர்கள் படித்து முடித்து அவனுக்கு அங்கே படிக்கிறதுக்கு மருத்துவக் கல்லூரி இல்லை. அப்ப இந்த இடங்களை ஒட்டுமொத்தமாக அபகரிப்பது எப்படி என்று பார்த்து, நான் ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் நீட்டு தேர்வு வைப்பேன். எப்படி பாருங்க, ஒட்டுமொத்தமா இவங்க ஒரு தேர்வு வைப்பாங்களாம், கல்லூரி எல்லாம் நாம கட்டி வச்சிருப்போம், கல்லூரிக்கான வசதிகள் எல்லாம் நாம செஞ்சு வச்சிருப்போம், பிள்ளைகளை எல்லாம் முறையா படிக்க வச்சிருப்போம், இன்னும் சொல்ல போனா முறையான படிப்பே வட மாநிலங்கள்ல கிடையாது. நீங்க சொல்ல சொல்லுங்க, யாரையாவது பார்த்திருக்கலாமே சமீபத்துல பீகார்ல தேர்வு எப்படி நடந்துச்சுன்னு,
ராஜஸ்தான்ல எப்படி தேர்வு நடந்துச்சு, மத்திய பிரதேசத்துல வியாபம் ஊழல் என்பது என்ன இவர் பேசுகிறானே, இங்க ஊழல் ஊழல் என்று சொல்லி வியாபம் ஊழல் என்பது மிகப்பெரிய மோசடி அல்லவா பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியில. அதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் செத்து இருக்கிறா, கொலை பண்ணிருக்கிறா, மர்ம மரணம். வியாபம் ஊழலிலே தொடர்புடைய அத்தனை பேரும் மரணம். அந்த ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசல, பீகார்ல தேர்வு எப்படி நடந்துச்சு தொலைக்காட்சியில காட்டினாங்களே, வாட்ஸ்அப்ல வந்துச்சு தொலைக்காட்சியில் பார்த்திருக்கலாமே, இணையதளங்கள்ல உலா வச்ச இன்னைக்கு படம் இருக்கு பாருங்க நீங்க. நாலாவது மாடியில பரீட்சை நடக்குதுங்க, நாலாவது மாடியில பரீட்சை நடக்குது பீகார்ல ராஜஸ்தான்ல. ஏணி வச்சு நாலாவது மாடிக்கு ஏறி ரெண்டாவது மாடிக்கு மேல அந்த ஜன்னல் ஸ்லாப் இருக்கு பாருங்க, அது மேல ஏணி வச்சு ஏறி பிட்டு பேப்பர் போடுறான் பரீட்சை எழுதுற பையனுக்கு. போடுறவன் யாரு? பெத்த தாய் தரப்பன். அம்மா ஏணியை பிடிச்சிட்டு இருக்கு, அப்பா ஏறி பிட்டு பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படிதான் ராஜஸ்தான்ல, பீகார்ல, உத்தரப்பிரதேசல பரீட்சை நடந்தது நீங்க பார்த்து ஒரு 6 மாதத்துக்கு உண்டாது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு முறையை தமிழ்நாட்டில் நாம் கையாண்டு இருக்கிறோமா, நமக்கு அது உகந்ததா? நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நாம என்ன சொல்லி வளர்க்கிறோம், நல்லா படி, நல்லா படி, ஒழுங்கா படிக்கணும், பாத்தியார் சொல்றதை கேட்கலாம். நம்ம தாத்தா படிக்கல, நம்ம உப்பாட்டம் படிக்கல, நம்ம சமூகத்துல நீ தான் படிக்கல, நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல முதல் முதல்ல முதல் தலைமுறை பட்டதாரி ஆகணும். நீ படிச்சு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்லா படி. காலையில எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படி, 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படி. காப்பி வேணுமா, டிவி வேணுமா, ஆர்மிச்சு வேணுமா, போன் வீட்டு வேணுமா, என்ன ஆகும், படிப்புக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன். மிக குறைவான சம்பளத்துல கைவண்டி இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, ஒரு ஆட்டோ தொழிலாளி, ஒரு சாதாரண வேலை பார்க்க அன்றாடம் காட்சியில் சொல்லுவோம், அன்றாடம் வருமானம் ஈட்டி அன்றாடம் உழைத்து சாப்பிடக்கூடிய மக்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொஞ்சம் போது ராஜாத்தி நல்லா படிச்சுக்கமா, நல்லா டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும் அப்படி சொல்லி வளர்த்து அந்த பிள்ளைகளை தன்னுடைய வருமானத்தின் பெரும்பகுதி அந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு செலவழித்து ஒழுக்கமா நாணயமா நேர்மையா தேர்வு எழுதி மேலே வரக்கூடிய பிள்ளைகளை நீ வேற ஒரு பாடத்திட்டத்திலிருந்து கேள்வி வச்சு அந்த பாடத்திட்டத்தை நீ தோத்து போயிட்டேன்னா உனக்கு தகுதி கிடையாது, திறமை கிடையாதுன்னு சொல்லி விரட்டி அனுப்புறேன்னு சொன்னா நீ எவ்வளவு அயோக்கிய தனது. அப்ப எனக்கு இந்தியா வேணாம். என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய மாணவர்களுடைய நேர்மையை கேவலப்படுத்துகிற மத்திய அரசு எனக்கு எதுக்கு, இந்தியா எனக்கு எதுக்கு, நீட்டு தேர்வு எனக்கு எதுக்கு? பார்த்தா இங்க வரும்போது பார்த்தா எங்க பார்த்தாலும் போட்டோ வச்சிருக்காங்க. நீட் தேர்வுக்கு பயிற்சி வகுப்பு நடத்துவது பாரதிய ஜனதா கட்சி, எதுக்கியா பயிற்சி வகுப்பு? மோடி வர சொல்லு நாங்க பயிற்சி கொடுக்கிறோம், பீகார்ல இருக்கிற வர சொல்லு நாங்க பயிற்சி கொடுக்கிறோம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற டாக்டர் எல்லாம் இங்க வர சொல்லு நாங்க பயிற்சி கொடுக்கிறோம். அருமை நண்பர்களே, நாம் சிறந்து அறிவுல உயர்ந்து இப்ப இல்ல, இப்ப இந்த காலத்துல இல்ல, ஆதி காலத்திலிருந்தே நாம் அறிவிலே, பண்பாட்டிலே, நாகரிகத்திலே, பழக்க வழக்கத்திலே அனைத்திலுமே உயர்ந்து நிற்கக்கூடியவர், அந்த செருக்கோடு இருக்கக்கூடியவர். மத்திய அரசுக்கு என்ன ஒரு சங்கடம்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசு எடுத்து சொன்னா இன்னைக்கு இருக்கிற மோடி அரசாக இருந்தாலும் சரி, இதுக்கு பிறகு வரவனா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க பூரா என்ன இருக்குன்னா தமிழ்நாடுன்னா ஒரு தனித்தீவா இருக்கு ஐயா. தமிழ்நாடு எதுக்கு கட்டுப்பட மாட்டேங்குது, தமிழ்நாடு ஒரு அடக்காம இருக்க, நம்மை விட மிகுந்த எழுச்சியோடு இருக்கிறார்கள், நம்மை விட உணர்ச்சியோடு இருக்கிறார்கள். தமிழ்நாடு என்பது மிக 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 மேலான நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டை எப்படியாவது அபகரித்து விட வேண்டும், சுரண்டி விட வேண்டும் என்கிற மனப்பான்மை தானே, அதை தவிர வேற என்ன இருக்கு? நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க, என்ன செஞ்சிருக்கணும். நீ கோர்ட்ல ஒத்துக்குது அரசு, நீதிமன்றத்தில் போய் ஒரு அரசு ஒத்துக்குது, நீதிமன்றத்தில் அபிடவிட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க, நீதிமன்றம் கேள்வி கேட்டு வட மாநிலங்களுக்கு ஒரு கேள்வித்தாளும், நீட் தேர்வில் வட மாநிலங்களுக்கு ஒரு கேள்வித்தாளும், தமிழ்நாட்டுக்கு ஒரு கேள்வித்தாளும் நீங்கள் தயார் செய்வீங்களா? வடநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கேள்வித்தாளும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கேள்வித்தாளும் தயாரிக்கப்பட்டது உண்மையா, இது சரியா அப்படின்னு கோர்ட் கேட்குது. ஆமாம், அப்படித்தான் கேள்வித்தாள்கள் தயார் செய்யப்பட்டன என்று கோர்ட்ல அரசு அறிவிக்கும். கோர்ட் என்ன பண்ணணும், ஒரு நியாயமா இருந்தா, யோக்கியமா இருந்தா, அது ஒரு நியாயம் வழங்கக்கூடிய, நீதி வழங்கக்கூடிய இடமா இருந்தா கோர்ட் என்ன பண்ணணும், இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணி, இந்த ஆண்டு நீட் தேர்வை ரத்து பண்ணு, இந்த தேர்வு முறையே நியாயமா நடக்கல, ரத்து பண்ணு அப்படின்னு ரத்து பண்ணியிருந்தா அனிதா அவர்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கலாமே. நான் என்ன சொல்றேன், முழுமையா ரத்து பண்றதெல்லாம் அடுத்த கட்டங்க, அதனால போராடுறோம், நம்ம மாணவர்கள் எழுச்சி தூண்டுறோம், மத்திய அரசு இணங்குது அல்லது வேற அரசு வருது மாத்துது அதெல்லாம் அடுத்தப்படுத்தின. இந்த ஆண்டிற்காவது முறையற்ற தேர்வை நடத்திய காரணத்திற்காக அந்த தேர்வை ரத்து செய்திருந்தால் அனிதா என்கிற எங்களுடைய நம்முடைய தங்கையை நாம் இழந்திருக்க மாட்டோம், அனிதா என்கிற நம்முடைய மகளை நாம் இழந்திருக்க மாட்டோமே. நல்லா சிந்திச்சு பாருங்க,
ஏமாற்றப்பட்டவருடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடாகத்தான் அந்த பெண் தூக்கு போட்டு இறந்து போனாரே தவிர ஏமாற்றப்பட்டவருடைய வெளிப்பாடு. மற்றபடி தகுதி இல்லாம திறமை இல்லாம நீட் தேர்வை பார்த்து பயந்து தமிழ் சேர்க்கா சொல்றாங்க. ஏன் நீட் தேர்வை பார்த்து பயப்படுங்க? யாரும் பயப்பட வேணாம், நாங்க உங்களை தகுதி ஆக்குறோம், நாங்க உங்களை திறமையாக்குறோம். வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாம் போட்டு கிளிகள்னு கேட்கிறான், நீ முதல்ல நீட் தேர்வு எழுதுனியா, நீ முதல்ல பிளஸ் டூல எவ்வளவு மார்க் வாங்கின, நீ முதல்ல டாக்டரா இருக்கும்போது எவ்வளவு மார்க் வாங்கி நீ பாஸ் பண்ண அப்படின்னு கேட்கிறான். இது வரைக்கும் பதில் இல்லை. 1176 மார்க் வாங்கின ஒரு பொண்ணை கொண்டு போட்டு நான் தகுதிப்படுத்த போறேன், திறமைப்படுத்த போறேன்னா இதை விட வெட்டக்கேடு, இதை விட மானக்கேடுகிறதா உண்டா? ஆக இது மட்டும் இல்லை நண்பர்களே, இன்னும் பல்வேறு விஷயங்கள் இல்லை. நீட்டு தேர்வு என்பது ஒரு அடையாள குறியீடு. இந்த அரசு எப்படியெல்லாம் நம்மை வஞ்சிக்கிறது என்பதற்கான அனிதாவின் மரணம் என்பது, அனிதா என்பது ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு தமிழ்நாட்டு பொது சொத்தாகிவிட்டார், தமிழ்நாட்டு மாணவர்களுடைய ஒரு அடையாள குறியீடாகிவிட்டார். ஆக தமிழ்நாட்டின் கல்வியை முடக்குவது, தமிழ்நாட்டு பொருளாதார வளங்களை சுரண்டுவது நீங்கள் அந்த துண்டறிக்கையை படித்து பார்த்தால் தெரியும். பெட்ரோல் மண்டலம் என்று சொல்லி நாகை தஞ்சை திருவாரூர் புதுகை வரைக்கும் பெட்ரோல் மண்டலம் என்று சொல்லி அருமை நண்பர்கள் அங்க இருக்கிற வேளாண்மையை இந்த மத்திய அரசு அழிக்க பார்க்கிறது. ஏற்கனவே நரிமலம் பெட்ரோல் என்கிற பெயரால பாதி வேளாண்மை அழிந்தது. மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்கிற பெயராலே மிச்சம் இருக்கிற வேளாண்மை அழிக்க பார்க்கிறார்கள். அதே போலவே புதுக்கோட்டையிலிருந்து நீங்கள் பார்த்தா ராமநாதபுரம் வரைக்கும் கடலோர பகுதி அந்த கடற்கரை சாலை இருக்கிறத அதை முழுக்க முழுக்க இராணுவ மயமாக்கி கொண்டு வருகிறார். எதற்காக தமிழ்நாட்டு இந்தியா முழுக்க நீங்க பாத்திரம் எடுத்தோம்னா தெரியும், இந்தியாவுடைய 4 எல்லைகளிலே மற்ற பகுதிகள் எல்லாம் ஏற்கனவே இராணுவமயம் ஆகிவிட்டது. வாரம் முழுக்க ஊரடங்கு உத்தரவுனா வாரம் முழுக்க ஊரடங்கு உத்தரவு தான். சனிக்கிழமை ஒரு நாள் சாயந்தரம் 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள போய் எல்லாரும் பொருள் வாங்குறவங்க வாங்கிக்கலாம்னா அந்த 2 மணி நேரத்துக்குள்ள எல்லா பொருளையும் வாங்கிட்டு வீட்டுல வந்து அடைஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு இராணுவ ஆட்சி தான் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாகாணங்கள்ல, இந்தியாவினுடைய அருமை நண்பர்களே நமக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியில நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டை இராணுவமயப்படுத்துகிறார், அந்த எல்லையெல்லாம் பாதுகாக்கிறாங்க. நாம் பல்லாண்டு காலமாக, பல 100 ஆண்டு காலமாக, பல 1000 ஆண்டுகளாக நம்முடைய கடற்கரையிலே நம்முடைய மீனவர்கள் மீன்பிடித்து தங்களுடைய வசிப்பிடங்களை அந்த கடற்கரையோட பகுதியிலேயே அமைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய சுனாமி வந்து அடிச்சு தூக்குனதுக்கு பிறகு கூட அந்த இடத்தை விட்டு நகரலையா? நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்ப அவன் எவ்வளவு உயிரா நினைப்பான்? இவ்வளவு பெரிய சுனாமி வந்ததுக்கு பிறகு கூட தன் வீட்டுக்கு 2 பேர் செத்து போயிருக்கிறாங்க, வீட்டுக்கு 2 ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில கூட அந்த கடற்கரை பகுதியை விட்டு அவன் நகரல. ஏன்னா அவனுடைய வாழ்விடம், அவனுடைய வாழ்வியல், அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய பழக்க வழக்கம் அனைத்துமே அந்த மீன்பிடி கடற்கரையை சுற்றித்தான் அமைந்திருக்கிறது. அவன் நகரவே இல்லை அந்த இடத்துக்கு. ஆனால் இன்றைக்கு அரசு பாதுகாப்பு என்கிற பெயராலே, கடற்கரை பகுதியை பாதுகாக்கிறோம் என்கிற பெயராலே அதற்கு ஏதோ ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம்னு போட்டு அங்க இருக்கிற மீனவர்களை எல்லாம் அப்புறப்படுத்துவது, கடற்கரையில நாங்கள் ராணுவ தளம் அமைக்க போறோம்னு சொல்லி உச்சிப்புலியில, ராமநாதபுரத்தில் உச்சிப்புலியில ஒரு மிகப்பெரிய ராணுவ தளத்தை அமைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதை விரிவுபடுத்திக் கொண்டே வந்து எப்பொழுது பார்த்தாலும் அந்த கிழக்கு கடற்கரை அந்த சாலை இருக்கிறத, ராமநாதபுரம் புதுக்கோட்டை சாலை, கடற்கரை சாலை, அந்த சாலையில ராணுவ வண்டிகள், வீரங்கி வண்டிகள், டாங்கி வண்டிகள் விறுவிறுன்னு போகக்கூடிய காட்சிகளை நீங்க வருங்காலத்துல பார்க்கலாம். இப்படிப்பட்ட நிலையை மத்திய அரசு திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு விடயங்களிலே இந்த ரூபாய் நோட்டு பிரச்சனை, ஜிஎஸ்டி, 2 வடை சாப்பிட்டு 40 ரூபா 2 வடைன்னா அதுக்கு 16 ரூபா ஜிஎஸ்டி, மொத்தம் 56 ரூபா வச்சுட்டு மறுவேலை பாருங்கிறான், 2 வடை சாப்பிட்ட தண்டதுக்கு 16 ரூபா ஜிஎஸ்டிங்கிறான். இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மை சுற்றி பின்னி பிணைந்து இருக்கு. ஆனா இதற்கெல்லாம் இவர்கள் சொல்லுகிற ஒரே விடை என்னவென்று கேட்டா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு பாருங்க இந்தியா எப்படி இருக்கும் பாருங்க, மோடி ஏதோ இப்ப செய்யறாருன்னு நினைக்காதீங்க. இதே தானப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரம் இருந்தாரு, இதே தான் சொன்னார் மன்மோகன் சிங், 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னார். அவர் நிதியம் யாரு, மன்மோகன் சிங் நிதியமைச்சரா இருக்கிற காலத்துல சொன்னார். கொஞ்சம் பத்திய மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுருங்க, இப்போதைக்கு இந்த கசப்பு மருந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் 15 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துல இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் ரெக்க முளைச்சு மேல பறக்க போறாங்கன்னு மன்மோகன் சிங் நிதியமைச்சரா இருக்கும்போது. அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் பிரதமராகி சிதம்பரம் நிதியமைச்சரா வந்து சொன்னார். கொஞ்சம் பொறுத்துங்க, எவ்வளவு காலத்துக்கடா பொறுத்து, ஒரு தலைமுறையே முடிஞ்சு போச்சு, ஒரு தலைமுறையே 35 வருஷம் தானே, ஒரு தலைமுறையே 35 வருஷம் பொறுத்தாச்சு. இவங்க இந்த உலகமய தாராளமய தனியார்மய கொள்கையை இங்க கொண்டு வந்து விட்டு 1990களில் கொண்டு வந்து விட்டாங்க.
அந்த உலகமய தாராளமய தனியார்மய கொள்கையை இங்கே கொண்டு வந்து விடுவதற்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது யாருன்னா காட் ஒப்பந்தம்னு ஒன்று போட்டாங்க. அந்த காட் ஒப்பந்த குழு தலைவராக இந்தியாவுக்கு யார் இருந்ததுன்னா நம்முடைய சுப்பிரமணியம் சாமி. ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட ஒரு நாள் நின்று ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில். ஆனா அவருக்கு குறுக்க கூணூல் இருக்கிற ஒரே காரணத்தினால அவர் அப்படியே ஒரு ரவுண்டு போகாத கட்சி இல்லை. இப்ப கடைசியில பிஜேபியில இருக்கிற அவருக்கு இருக்கிற அந்த கூணூல் என்கிற ஒரே தகுதியினால கேபினட் மினிஸ்டருக்கு உண்டான அந்தஸ்துள்ள பதவி அது, காட் ஒப்பந்த குழு தலைவர் பதவி. இதுல மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா, சுப்பிரமணிய சாமி காங்கிரஸ்காரர் அல்ல. ஆனால் நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் சுப்பிரமணிய சாமி, சோனியா காந்தி மிக கடுமையாக விமர்சிக்கிற சுப்பிரமணிய சாமிக்கு அந்த பதவி கொடுக்கப்படுது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ், சைரன் கார், கேபினட் அந்தஸ்து உள்ள மினிஸ்டர் போஸ்டர். அப்ப இந்த சூழ்ச்சிகள் இவெல்லாம் நம்ம கிட்ட வெட்டலைக்கு கொண்டு போற, தாமரைக்கு போடு, உதயசூரியில பாரு, பம்பரத்தை பாரு, அதை பாரு, இதை பாரு, இந்த சின்ன அரசியல் பேசிட்டு, சின்ன அரசியல் இதையெல்லாம் தாண்டி நுண் அரசியல் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. நம்ம இதில் வந்து இப்படி மோத விட்டான், கருப்பு சிவப்பா, காவியா கருப்பா, சிவப்பா வெள்ளையா, இந்த சின்னங்கள்ல வண்ணங்கள்ல நம்முடைய அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டிய ஒரு நுண் அரசியல் மைக்ரோ பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க. இத்தாலி சோனியாவை பிரதமராக விடமாட்டேன், இத்தாலி சோனியாவை வெளியேறு சொல்லுகிற சுப்பிரமணிய சாமிக்கு காங்கிரஸ் ஆட்சியிலே நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் கேபினட் அந்தஸ்து உள்ள மினிஸ்டர் பதவி மாறி அதற்கு ஒப்பான காட்டு ஒப்பந்த குழு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. இந்த சுப்பிரமணிய சாமி தான் சேது கால்வாய் திட்டம் வந்தார், அது இந்துக்களுடைய சுயமரியாதைக்கே விடப்பட்ட சவால் சொல்லி ஒரு வழக்கு போட்டார். சேது கால்வாய் திட்டம் என்பது தமிழ்நாட்டுடைய பொருளாதார திட்டம், தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய திட்டம், கனவு திட்டம், பல்லாண்டு கால கனவு திட்டம். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பல்லாண்டு காலம் 60 வருடங்களுக்கு மேலாக சேது கால்வாய் திட்டத்திற்காக தமிழ்நாடு குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறது, போராடி கொண்டே இருக்கிறது. எப்படியோ மத்தியில் வாய்ப்பாக ஒரு அரசு வந்துச்சு, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்துச்சு, சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றிய தீர்வு முடிவு எடுத்து தோண்ட ஆரம்பிச்சாங்க பாருங்க. அது வரைக்கும் இல்லாமல் திடீர்னு குறுக்க கொண்டு வந்து போட்டான், அதுக்குள்ள ராமர் பாலம் இருக்குது. மனுஷன் கட்டின பாலம்லாம் பொதுவாக தண்ணிக்கு மேலே இருந்தால் தான் பாலம், தண்ணிக்கு கீழே இருக்கிறதுக்கு எதுக்கு பாலம் யாரும் சிந்திக்கவே இல்லை. தண்ணிக்கு மேலே அதை கடக்கிறதுக்கு பாலம் போடுவாங்க இல்லைங்க, அது பல 1000 வருஷம் ஆச்சு கீழே போயிடுச்சு. என்னடா மனுஷன் கட்டின பாலம்லாம் மேலே இருக்கு, ராமர் கட்டின பாலம் கீழே போயிடுச்சுன்னு யாரும் கேட்கல. இருக்குன்னு நம்பினாங்க, கோர்ட்டு கேள்வி கேட்டுச்சு, இடிக்காதீங்கன்னு உத்தரவு போட்டுச்சு. வழக்கு போட்டப்ப சுப்பிரமணிய சாமி பேட்டி கொடுத்தாரு, ராமர் பாலத்திலிருந்து இல்லாத ராமர் பாலத்திலிருந்து ஒரு கல்லை பெயர்த்தால் கூட அது இந்துக்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால். அப்படின்னு ஒரு கல்லை கூட பேச கூடாது, அந்த கல் எங்க இருக்குன்னு தெரியல. இதுக்கிடையில ஒரு பொருளையை கலப்பி விட்டாங்க, நாசாவே கண்டுபிடிச்சிருச்சு ராமர் பாலம். நாசா வந்து விண்வெளி ஆராய்ச்சி கூடத்திலிருந்து சேட்டலைட் மூலமா ஒரு படம் எடுத்து விட்டாங்க, அந்த படத்துல ராமர் பாலம் இங்க இருந்து இலங்கை வரைக்கும் நீண்டு, ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கை வரைக்கும் நீண்டு இருக்குது, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி இருக்கே தவிர ஒரு பாலம் இருக்கு, இதை நாசாவே வெளியிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இடையில ஒரு மிகப்பெரிய பொருளையை கலப்பி விட்டாங்க. பல பேர் அதை உண்மையிலே நம்பினாங்க, நாசா ஆராய்ச்சி கூடம் சேட்டலைட் மூலமா படம் எடுத்து கீழே ராமர் பாலம் இருப்பதை கண்டுபிடித்து விட்டது என்றே நம்பினார். தூத்துக்குடி துறைமுக பொறுப்பு கழகத்துடைய தலைவர் தான் சேது கால்வாய் திட்டத்துக்கு திட்ட அதிகாரி. அந்த தூத்துக்குடி துறைமுக பொறுப்பு கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ரகுபதி என்பவர் அரசு அதிகாரி, சாதாரண ஆள் கிடையாது, சேது கால்வாய் திட்டத்தினுடைய திட்ட அதிகாரியா இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, நாசா விண்வெளி ஆய்வு கூடத்துக்கு கடிதம் எழுதுறாரு இமெயில். இதே போல நீங்கள் ஒரு படத்தை வெளியிட்டதாக சொல்லி இணையதளங்களில் ஒரு படம் வெளியிடப்படுகிறது, உலா வருகிறது, இந்த படம் நாசா விண்வெளி ஆய்வு கூடம் வெளியிட்ட படமா, உங்களுடைய சேட்டலைட் மூலமாக எடுக்கப்பட்ட படமா, இது ராமர் பாலம் என்று நீங்கள் அறிவித்தது உண்மையா என்று கேட்டு சேது கால்வாய் திட்டத்தினுடைய திட்ட அதிகாரியும் தூத்துக்குடி துறைமுக பொறுப்பு கழகத்தின் தலைவருமான தோழர் ரகுபதி அவர்கள் கடிதம் எழுதினர். நாசா விண்வெளி ஆய்வு கூடத்துக்கு பதில் வந்தது, ஆமா அந்த படத்தை வெளியிட்டது நாங்க தான், அந்த படம் எங்களுடைய சேட்டலைட் மூலமாக எடுக்கப்பட்டதுதான், ஆனால் அந்த கீழே அங்கங்க திட்டு திட்டா தெரிகிறது, எரிகி போன பவளப்பாறைகளும் மணல் திட்டுகளுமே தவிர நாங்கள் அதை ராமர் பாலம் என்று ஒருபோதும் சொன்னது இல்லை. மணல் திட்டு இருக்கு, மணல் திட்டு இருந்திருக்கு. இப்ப வந்த மாதிரி சுனாமி தானே நம்மையும் இலங்கையும் பிரித்தது, ஈழமும் நாமும் ஒன்றாக இருந்த ஒரு காலத்துல பிரிக்கணும், 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி குமரி கண்டம் என்கிற காலத்துல. அப்ப அந்த பகுதியில மணல் திட்டு, இறுகி போன மணல் திட்டு இருக்கு, பவளப்பாறை இருக்கு, இவ அத ராமர் பாலம் விட்டான். இத நாசாவே சொல்லிச்சுன்னா, நாசா சொல்லிச்சு நாங்க படம் எடுத்தது உண்மைதான், படமும் எங்களுடையதுதான்,
ஆனா அது பவளப்பாறை மணல் திட்டமே தவிர ராமர் பாலம் என்று நாங்கள் நாசாரின் சார்பாக நாங்கள் அறிவிக்கவே இல்லை என்று சொன்னார். அப்படி இல்லாத ராமர் பாலத்தில் ஒரு கல்லை கூட எடுத்தால் அது இந்துக்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால் என்று சொன்ன சுப்பிரமணிய சாமி ஒட்டுமொத்தமா இந்தியாவை அங்கேனுக்கு கொடுத்தார் ஐயா. ஒட்டுமொத்தமா இல்லாத ராமர் பாலத்தை உடைச்சா அது இந்துக்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால் சுப்பிரமணிய சாமி காட்டு ஒப்பந்தத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக அருமை நண்பர்கள ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒட்டுமொத்த இந்தியர்களின் சுயமரியாதையே ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய கௌரவத்தையே ஒட்டுமொத்த பாரத மாதாவையே அங்கேனுக்கு தூக்கி கொடுத்தாச்சு. காட்டு ஒப்பந்தம் என்கிற பெயரால் அந்த காட்டு ஒப்பந்தம் கொடுத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி. அந்த சுப்பிரமணிய சாமி அருமை நண்பர்களே காங்கிரஸ் காலத்தில் இந்த பதவியை பிடித்ததுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். பிஜேபி ஆச்சரியம் காங்கிரஸ் ஆச்சரியம். காங்கிரஸ் ஆச்சரியம் அந்த காட்டு ஒப்பந்தம் வந்ததிலிருந்து இன்றைய வரைக்கும் ஒவ்வொரு நிதியமைச்சரும் ஒவ்வொரு பிரதமரும் தவறாமல் சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னா இப்ப அப்படிதான் இருக்கும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு பாருங்க எல்லாரும் ரெக்க கட்டி பறப்பாங்க. இந்தியாவே தலைகளா போயிடும். இந்தியாவே பிரம்மாண்டமா போயிடும். எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி எட்டிடுவோம். குறியீடு ஏறிக்கிட்டே இருக்கு. இவனா ஒரு அம்புக்குறியை போட்டுக்கிறது ஏறிக்கிட்டே இருக்கான். குறியீடு ஏறிக்கிட்டே போகுது. இதான் மேல வந்துருச்சு இதான் மேல வந்துருச்சுன்னு நம்ம மேல போற வரைக்கும் மேல வந்துருச்சு மேல வந்துருச்சு மேல வந்துருச்சுன்னு சாவடிக்காம விட மாட்டான். இதுல ஒன்றே ஒன்றை நீங்க கவனிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி மோடி ஆட்சி வந்து உட்கார்ந்தான். காங்கிரஸ் செஞ்சிருக்கக்கூடிய அத்தனையும் நாங்கள் மாத்தியே தீருவோம் அப்படின்னா காங்கிரஸ் இவ்வளவு நாட்டை சீர்கேடாக ஆக்கி விட்டது. இனிமே இதை நாங்கள் விட மாட்டோம். இந்த சீர்கேடான காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி மோடி தலைமையிலே தாமரை மலர்ந்தா இந்தியாவே மலர்ந்து எழுந்து நிற்கும் நான் ஆட்சிக்கு வந்தான். வந்த உடனே ராஜீவ்காந்தி பெயரால் இருக்கிற திட்டம் இந்திரா காந்தி பெயரில் இருக்கிற திட்டம் நேரு பெயரில் இருக்கிற திட்டம் எல்லா திட்டத்தையும் எடுத்து பேர் மாத்தினாங்க. அப்படி வரிசையா பேர் மாத்திட்டு இருக்கும் பொழுது அந்த திட்டங்களை எல்லாம் மாற்றி மாற்றி செய்யும் பொழுது சிதம்பரத்துக்கிட்ட போய் கேட்டாங்க. சிதம்பரம் அருமை நண்பர்களே நிதியமைச்சரா இருந்தது. சிதம்பரத்துக்கிட்ட கேட்டாங்க பத்திரிகையாளர் இதை போல திட்டங்களை எல்லாம் மோடி மாற்றிக்கொண்டு வருகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க படித்து இருக்கலாம் படிக்கவில்லை அருமை நண்பர்களை படித்தவர்கள் உங்கள் ஞாபக அலையை நினைவு அலையை புரட்டி பாருங்க. சிதம்பரம் சொன்னார் ஒன்னும் ரொம்ப வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்ல சிதம்பரம் சொன்னார். சிதம்பரத்துக்கு கேட்கிறாங்க இந்த மாதிரி மோடி உங்களுடைய திட்டங்கள் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் மாத்திக்கிட்டே இருக்காரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப சிதம்பரம் சொன்னாரு ஐயா அவங்க திட்டத்தை மாத்தி மாத்தி எந்த பேர் வேணாலும் வச்சுக்கிட்டோம். இந்த திட்டத்தை அந்த திட்டமாகட்டும் அந்த திட்டத்தை இந்த திட்டமாகட்டும் எதை வேணாலும் செய்யட்டும். ஆனால் நான் கொண்டு வந்த பொருளாதார சீர்திருத்தத்தை மீறி புதிய பொருளாதார கொள்கை என்கிற இந்த திட்டத்தை கை வைப்பதற்கு மோடிக்கு தெம்பு உண்டான்னு கேட்டேன். பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல எந்த கட்சியும் என்னுடைய பொருளாதார பாதையில தான் நடைபோட முடியுமே தவிர புதிய பொருளாதார கொள்கையில ஒரு சிறு மாற்றத்தை கூட மோடியினாலே உருவாக்க முடியாது என்று அப்படி முடிஞ்சா செஞ்சுப்பார்னு சிதம்பரம் சவால் விட்டாரியா. 3 வருஷம் ஆச்சு செஞ்சிருக்கணுமா இல்லையா? நீ யோகிய மானஸ்தன் நியாயஸ்தன் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தவன் காங்கிரஸ ஒழிக்க வந்தவன் காங்கிரஸ் சீர்கேட்டை நீக்க வந்தவன் என்ன பண்ணிருக்கணும்? இனி புதிய பொருளாதார கொள்கை வேண்டாம் சிதம்பரம் போட்டது செல்லாது மன்மோகன் சிங் செஞ்சது செல்லாது நாங்க சுதேசி பொருளாதார கொள்கையை கடைபிடிக்கிறோம் புதிய பொருளாதார கொள்கை உலக வங்கியோட காட்டு ஒப்பந்தத்திலிருந்து நாங்க வெளியே வந்துட்டோம் மக்களை வஞ்சிக்குது இனி இது கிடையாது அப்படின்னு சொல்லியில நீ வெளியேறி வந்திருக்கணும் வரலையே. அதை விட்டுட்டு தொலைக்காட்சி விவாதத்துல கேட்கறாங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒவ்வொரு ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு என்னங்க இது இப்படி இருக்கு அது அப்படி இல்ல அதெல்லாம் காங்கிரஸ் செஞ்சது அதெல்லாம் காங்கிரஸ் காலத்துல இருக்கு. ஏ காங்கிரஸ் காலத்துல சரியில்லைன்னா ஒன்ன கொண்டு வந்து மக்கள் உட்கார வச்சாங்க இதெல்லாம் காங்கிரஸ் காலத்துல இருந்து இதெல்லாம் காங்கிரஸ் இதெல்லாம் காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்றதுக்காக உனக்கு ஓட்டு போட்டாங்க. நண்பர்களை சிந்திச்சு பார்க்க வேணாம் யோசிச்சு பார்க்க வேணாம். இந்த நிலையிலே தான் கழகங்களின் ஆட்சி இங்க 50 வருஷமா கெட்டு குட்டிச்சவரா போச்சுன்னு இந்த குட்டிச்சவர்கள் இங்க இருக்கிற தமிழ்நாட்டை பார்த்து ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் ஒரு காலத்துல பழமொழி சொல்லுவாங்க பாருங்க. அதை மாதிரி இவன் வடக்க கூத்தடிச்சுட்டு நம்முடைய வளங்களை சுரண்டுவதற்காக தமிழ்நாட்டை அவதரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தோழர்களே நாங்கள் நாடு முழுக்க மத்திய அரசுடைய காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி எதுவாக இருந்தாலும் சரி ஒண்ணுமில்லை காங்கிரஸ் கட்சி 1.5 லட்சம் ஈழத் தமிழர்களை கொன்று அழிச்சது பாரதிய ஜனதா கட்சி 1.5 லட்சம் தமிழ்நாட்டு தமிழர்களை கொல்லாம விடாது.
எனவேதான் இதை முறியடித்து தீர வேண்டும் என்பதற்காக நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த பரப்புரை பயணத்தை பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறோம். அருமை நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்து நிலைகளிலும் உயர்ந்திருக்கிறது. அப்ப இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் தவறே செய்யலையா அப்படின்னா, தேன் எடுக்கிறவன் முழங்கை வரைக்கும் நக்கினா பரவாயில்ல, நம்மால் முழங்கை வரைக்கும் நக்கினா மறுக்கவே முடியாது. ஊழல் செய்தார்கள் இல்லைன்னு மறுக்க முடியாது. லஞ்சம் வாங்கினாங்க இல்லைன்னு மறுக்க முடியாது. அது கோர்ட்டில் கோர்ட்டு வழக்கு நீதி நியாயம் எது வேணாலும் நடக்கட்டும், அது வேற. ஆனா அப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா கடைசியில் ஜெயில் தண்டனை என்கிற அளவுக்கு தானே போக முடிஞ்சது. அது நீ வழக்கு போடு, சிபிஐக்கு விசாரி, விசாரணை நடத்து, கேச போடு, ஊழல் செஞ்ச அரசியல்வாதிக்கு தண்டனை கொடு. அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடே 50 வருஷமா கெட்டு போச்சு, ஒட்டுமொத்தமா தமிழ்நாடே 50 வருஷமா கெட்டு குட்டிச்சவரா போச்சு, 50 வருஷத்துல வளர்ச்சியே இல்ல, 50 வருஷத்துல ரொம்ப கீழா போயிட்டாங்க, நாங்க வந்தோம்னா தூக்கி மேல வைக்க போறோம் இவங்களை, தமிழ்நாடு ரொம்ப லோல இருக்கு, நாங்க ஹையா கொண்டு வர போறோம் அப்படின்னு பீலா விட்டுவிட்டு கதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழையலாம்னு பார்த்தா, அருமை நண்பர்களே, நாம் ஒட்டுமொத்தமாக கட்சிகளை கடந்து ஜாதிகளை மறந்து முறியடித்து தீர வேண்டும். இந்த கார் கும்பல் தமிழ்நாட்டில் கார் ஒன்று அனுமதிக்க கூடாது. கலவர சூழலை உருவாக்குகிற இவர்கள் எங்கு பார்த்தாலும் சூழலுக்கு எழுதி வைத்திருக்கிறார். கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலை இல்லாத தமிழர்கள் என்று சொல்லி அருமை நண்பர்களை நாம் உறுதியேற்க வேண்டும். காவிகள் இல்லாத தமிழகம், கலவரம் இல்லாத தமிழகம் என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த கோவை மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய கலவரங்கள் என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் காவிகள் வலுவாக இருக்கிறார்களோ, கன்னியாகுமரி மாவட்டம், கோவை மாவட்டம், இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய பகுதி திருச்சியெல்லாம் பார்த்தா அமைதியா இருக்கும், தஞ்சாவூர் அமைதியா இருக்கும், புதுக்கோட்டை அமைதியா இருக்கும். இந்த பகுதியில் ஏன் கலவரம் நடக்குது, கன்னியாகுமரியில் ஏன் கலவரம் நடக்குது, ராமநாதபுரத்தில் ஏன் கலவரம் நடக்குது? காவிகள் கலவரம் இல்லாமல் கால் ஊன்ற முடியாது. எனவே அவர்கள் கலவரத்தை நிகழ்த்தி காட்டுவாங்க. ஒரு மிகப்பெரிய கலவரத்தை செஞ்சவரே இந்தியாவுக்கு பிரதமராக முடியும்னா அதுதான் தகுதி. பிரதமராகணும்னா 2000 பேரை கொலை செய்யணும் தகுதி வேணும் அந்த கட்சியை பொறுத்தவரை. எனவே நாம் ஒரு புதிய முழக்கத்தை தமிழ்நாடு முழுக்க முன்வைக்கிறோம். இந்த முழக்கத்தை கட்சிகளை கடந்து நாம 1000 அடிச்சுக்கலாம். திமுக அதிமுக சண்டை, அதிமுக எடப்பாடி சண்டை, ஓபிஎஸ் சண்டை, அப்புறம் ஓபிஎஸ்க்கு எடப்பாடிக்கு பிடிக்காம தினகரனுக்கு எடப்பாடிக்கு சண்டை, இந்த இளவெல்லாம் நம்ம உள்ள பஞ்சாயத்து, இது நம்ம வீட்டு பிரச்சனை. எக்காரணம் கொண்டும் காவிகளை இங்கே காலூன்று விடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே காவிகள் இல்லாத தமிழகம், கலவரம் இல்லாத தமிழகம் என்கிற நிலையை நாம் உருவாக்கியே தீர வேண்டும். அதற்கு இந்த பிரச்சார கூட்டங்கள் பயன்படுத்தும் என கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.